ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஸ்பெஷல் என்னென்னா குழந்தைகளுக்கான பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பெஷல் கேரட் பொடி தோசை. வாங்க ப்ரிப்ரேஷன் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கணும். உங்களால் எந்தளவுக்கு சின்னதாக நறுக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கிங்க. ஏன் சின்னதாக கட் பண்ணுறோன்னா, குழந்தைங்க அப்போ தான் வெங்காயத்தை தனியாக எடுத்து வைக்க மாட்டாங்க, இல்லைனா துப்ப மாட்டாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பொடியாக, எந்த அளவுக்கு சின்ன சின்னதாக உங்களால் நறுக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பொடியாக நறுக்குங்க. கொஞ்சம் கூட இல்லை, பெருசாக இல்லாமல் நறுங்க. அடுத்தது வந்துட்டு பச்சை மிளகா, ஒரே ஒரு அரை பச்சை மிளகா எடுங்க. அதை நல்லா சின்னதாக பொடிசாக நல்லா சின்னதாக நறுக்கிங்க. அதுவும் அதுக்காக தான், குழந்தைங்க எடுத்து வைக்க மாட்டாங்க, காரம் நல்லா இதாக இருக்கும். அடுத்தது கருவேப்பிலை எடுத்து வச்சுட்டு, அது தேவையான அளவுக்கு கருவேப்பிலை வச்சுட்டு நல்லா அதையும் பொடிசாக நறுக்கிக்கிங்க. எத்தனை தோசைக்கு தேவைப்படுமோ அந்தளவுக்கு கேரட் எடுத்து சேவிக்கிங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தூள் உப்பு வந்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். வீட்லேயே செஞ்ச இட்லி பொடி இருந்தேன்னா போட்டுக்கலாம், அப்படி இல்லை எமர்ஜென்சிக்கு வேணும்னா கடையில் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் பரவாயில்லை, போய் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது லைட்டாக புளிப்பு வேணும், பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தோன்னா ஒரு சொட்டு இல்லை ரெண்டு சொட்டு எலுமிச்சை பழம் கூட புளிஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டு கரண்டி மாவு எடுத்து ஊற்றி, சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் மீடியமாக ஓரளவுக்கு தோசையாக ஊற்றிக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன தோசையாக கூட ஊற்றலாம், ஊற்றி கொடுக்கலாம். அவங்க அப்படியே எடுத்து ஒரு தோசையை எடுத்து சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அரிஞ்சு வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கேரட்டு ஆனியன் எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி, மலைச்சாரல் மாதிரி அப்படியே தூரம், வடிவேல் படத்தில் சொல்லுவார்கள் கேரட்டை போட்டு, அந்த இது கேரட்டு ஆனியெல்லாம் கீழே விழுவாத மாதிரி லைட்டாக அப்படியே மேலே தாடி விட்டால் போதும், ரொம்ப அழுத்தம் வேணாம். அதுக்கப்புறம் மறுபடியும் இட்லி பொடி, அது நம்ம வேங்குற அளவுக்கு மேலே தூவிக்கலாம். பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா பெப்பரும் வந்துட்டு அதில் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம், நம்ம ஆம்லேட்டில் போடுற மாதிரி போட்டுக்கலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது மரச்சக்கில் ஆட்டின ஒரிஜினல் கல்லெண்ணெய், குழந்தைங்க சாப்பிட்றதுனால ரெண்டு ஸ்பூன் ஊற்றலாம், நம்ம பெரியவங்க ஒரு ஸ்பூன் போதும். கல்லெண்ணெய் குழந்தைங்களுக்கு உடம்பு சேர்த்துக்கிறது நல்லது, அதனால் ரெண்டு மூணு ஸ்பூன் ஊற்றிருக்காங்க. அடுத்து ஒரு 30 செகண்ட் அதை அப்படியே வச்சு மூடி வைக்கிறோம். 30 செகண்ட் ஆகிடுச்சு, எடுத்துகிட்டு பார்த்தா பொன் நிறமாக இருக்குது, நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. தோசையை திருப்பி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். அதிகபட்சம் எப்பயுமே தான் தோசை வேணால் ஒரு 30 செகண்ட் இல்லைனா 40 செகண்டில் வந்துடும். இதில் கேரட்டு ஆனியன் இருக்கனால இன்னும் ஒரு 30 செகண்டு சேர்ந்து வேக வைக்கிற மாதிரி இருக்கும், வெந்துடும் லைட்டாக. இருந்துட்டு இப்போ கடைசியாக தோசையை திருப்புற டைமில் வந்துட்டு இப்போ என்ன பண்ணலாம், மறுபடியும் ஒரு ஸ்பூன் கல்லெண்ணெய் எடுங்க, சைடில் நல்லா கல்லெண்ணெய் ஊற்றுங்க, வெந்துருச்சான்னு திருப்பி போட்டு பார்க்கலாம். ஓ வா, சூப்பராக வந்திருக்கு. இங்கே வேறு அட்டகாசமான காலையில் பிரேக்ஃபாஸ்ட் குழந்தைங்களுக்கு கொடுக்குற கேரட் பொடி தோசை, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி, பருப்பு சாம்பார். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க, ஒரு சில குழந்தைங்க கேரட்டு சாப்பிட மாட்டாங்க, அதனால் இப்படி செஞ்சு கொடுத்து சாப்பிடுவீங்க, நல்லா விட்டமின் கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம். பாய்.